ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுக்கு ஒரு ஸ்பெஷலான குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் முடியா பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்புக்கு பயாலஜி எக்ஸாம். ஓகேங்களா? பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி பயோ ஜுவாலஜி ரெண்டு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது தமிழ் மீடியத்துக்கு இல்லையா, அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் தான் காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் இந்த மூணு லிங்க் இருக்கும், மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், தமிழ் மீடியத்துக்கும் சென்ட் பண்ணிடுவேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இப்போ பார்த்துருக்கீங்க தெரியுமா, இதே பிடிஎஃப் சேம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் லீக் ஆனால் போய் அதுவும் போனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டக்குனு போய் ஜாயின் பண்ணிக்கங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம மாடல் கோஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தா ஜஸ்ட் ஒரு மாடல் தான். ஓகேங்களா? இதே நான் படிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் எதுவுமே கேட்கல ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. இது பார்த்தா ஜஸ்ட் ஒரு மாடல் தான். இது வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் பார்த்தா ரிப்பீட்டடாக வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணோம், இந்த மாடல் கோஸ்ட் உங்களுக்கு எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 80-90 மார்க் எடுக்க, இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு எந்தளவுக்கு மார்க் தெரியுது, இந்த கொஸ்டின் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ பாட்னியில் 35 மார்க், பயோ ஜுவாலஜியில் 35 மார்க். ஓகேங்களா? டோட்டலாக உங்களுக்கு 70 மார்க். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 1 மார்க். ஓகேங்களா? 1 மார்க்கில் பார்த்தா கொஞ்சம் டிஸ்ட் தான் கேட்பாங்க. பயாலஜி பொறுத்தவரை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் தான். எப்படி சொல்கிறது? ஸோ டாக்டர் அவருக்குலாம் பார்த்தா பயாலஜி தான் படிப்பாங்க. பயாலஜி படிப்பேன் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்கேன், 1 மார்க்கில் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் கேட்குறாங்க, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 மார்க்கில் பண்ணால் அந்தளவுக்கு இன்டீரியர் தான் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பண்ணால் 8 1 மார்க் கேட்பாங்க. அண்ட் 2 மார்க்குன்னா 4 2 மார்க், அப்புறம் 3 3 மார்க், 1 2 5 மார்க். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்கில் பண்ணால் கம்பல்சரி கிடையாது, 3 மார்க்கில் பண்ணால் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பயாலஜி பொறுத்தவரை பண்ணால் டயக்ராம்ஸ் நெசசரி என்று பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படியே மேலே டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? டயக்ராம் ரொம்ப முக்கியம் பயாலஜி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்களா? கம்பல்சரி கொஸ்டின்ஸை பாருங்கள், ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பண்ணால் டெஸ்ட் வைப்பாங்க, நான் சொன்னோம் இல்லையா. கம்பல்சரி பண்ணால் எதுக்கு அப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப்பர்ஸை பார்த்தீங்கன்னா சென்டமெண்ட் இதை குறைக்கிறதுக்கோசம் பார்த்தா அப்படி கேட்டு வைப்பாங்க. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் கேட்டுச்சிருக்காங்க. ஸோ 10 மார்க் 5 மார்க் பாருங்க, 5 மார்க்கில் பாருங்கள் உங்களுக்கு எதிராக சாய்ஸாக இதில் நான் தான் எழுதணும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுவீங்க, ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் கௌதமுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு டாப்பர்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ ஜுவாலஜிக்கு வரல பாருங்கள். பயோ ஜுவாலஜி அதே மாதிரி தான் உங்களுக்கு 8 1 மார்க் 4 2 மார்க் 3 3 மார்க் 2 5 மார்க். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. இந்த 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரிலாம் இந்த 1 மாதம் உங்களுக்கு தெரியுதா, ஏன்னா படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, இந்த 1 மாதம் உங்களுக்கு தெரியுதா என்று பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் பாருங்கள், 4 2 மார்க் கொடுத்துருப்பாங்க, 5 6 2 மார்க்கில் 4 2 மார்க் எடுத்தால் போதும். ஸோ பார்ட் சியில் பாருங்கள் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ட்ரா அண்ட் லேபிள் த பிளான்ஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் ட்ரா அண்ட் லேபிள் தான் எல்எஸ் ஆஃப் கிட்னி கேட்டிருக்காங்க. ஸோ சொன்னால் இல்லையா, கம்பல்சரியில் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ கம்பல்சரி தான் பண்ணால் டயக்ராம்லாம் கேட்டு வைப்பாங்க, அதான் வந்து உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஸோ இதில் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பிளான்ஸ்லும் ஈஸி தான் அண்ட் எல்எஸ் கிட்னியும் ஈஸி தான். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு 10 5 மார்க் பாருங்கள், 5 மார்க் பண்ணால் வாட் இஸ் சிமெட்ரிக் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டைப்ஸு, டிஸ்கிரைப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் எர்த்வம், வாட் இஸ் பிளட்டு கார்குலேஷன், ரைட் சிமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன், டேப்லெட் ஈவென்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடல் கோஸ்டர் அனலைஸ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் சென்ட் பண்ணிடுவேன், தமிழ் மொழியும் பேரும் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் குரூப்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கௌதம் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அப்போ தான் இது போல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ தான் என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட், வீடியோ தான் என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.